உலக அளவில் மக்கள் ஆவலோடு எதிர்நோக்கும் 33வது ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை தொடக்க விழாவை மைதானத்தில் இல்லாமல் பாரிஸின் புகழ்பெற்ற செந்நதிக்கரையில் நடாத்துகின்றனர். ஒலிம்பிக் வரலாற்றில் தொடக்க விழா ஸ்டேடியத்திற்கு வெளியே நடாத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். இதையொட்டி அங்கு பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளால் பாரிஸ் நகரமே விழாக்கோலம் போன்றுள்ளது. இதனிடையே பாரிஸ் நகரங்களில் வீடுகள் இன்றியே சாலையோரம் வசித்த மக்களை அங்குள்ள பாதுகாப்பு படையினர் அப்புறப்படுத்தினர். சாலையோரம் வசித்தவர்களில் பெரும்பாலானோர் ஆப்பிரிக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களாவர். ஒலிம்பிக் போட்டிகள் முடியும் வரை இவர்களை தற்காலிக முகாம்களில் தங்க வைக்க பிரான்ஸ் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. பிரான்ஸ் அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்புகளும் கிளம்புகின்றன.